ஹாய் ஹலோ, வணக்கம், எல்லாருக்கும் வெல்கம் பேக்குங்க. ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அம்மா அப்பா கூட பிரிஸ்பின் சிட்டி பார்த்தது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின்ஸ்லேண்டோட பார்லிமெண்ட் ஹவுஸுங்க. பட் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த போலீஸ் நிற்கிறது, இந்த மாதிரி நிறையா ப்ரொடெக்ஷன் இருக்கிறது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பப்ளிக் ஆக்சசபிளாக போய் வருவாங்க, உள்ளே தான் போக முடியாது. பட் நீங்கள் வாட்டுக்கு தாராளமாக ரோட்டில் வந்து நார்மலாக நடந்து போகலாம். ஸோ அங்கேருந்து வந்து சிட்டிக்குள்ளே வந்து சுற்றி பார்க்கறக்கு நாங்கள் ஃப்ரீ பஸ் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து சிட்டி கிளாக் டவர் அப்படியும் சொல்லுவாங்க, இல்லை வந்து சிட்டி ஹால்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஒன்று தான், கிளாக் டவர் மேலே சிட்டி ஹால் இது ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு சின்ன ஹால் இருக்குங்க. அண்ட் அஃபீஷியல்ஸ் நிறையா பேர் இங்கே தான் இருப்பாங்க, அவங்கவுங்க ஆஃபீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அந்த ஹாலில் வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு அண்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட நடக்கும். அதை விட்டிங்கன்னா வந்து நீங்கள் வேணும்னா உங்களோட ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து புக் பண்ணிக்கலாம் அவங்க வெப்சைட்டில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் நான் ஃப்ளோர் வைஸில் மாதிரி சொல்கிறேன்னாலே, கீழே அந்த ஹால், மேலே வந்து பிரிஸ்பேன் சிட்டியோட அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறையா இந்த ஆடியோ கேட்குற மாதிரி இந்த மாதிரி விஷுவலைஸாக போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு தான் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே தான் வந்து கிளாக் டவர் இருக்குது மேலே, அதுக்கு மேலே. ஸோ அதுக்கு வந்து டைமிங் வந்து ஈவினிங் தான் எங்களுக்கு கிடச்சிது, அதனால் வந்து நாங்கள் ஈவினிங் புக் பண்ணிட்டோம். மச்சிக்கு மீட்டிங் இருந்தங்காட்டி மச்சி யூனிவர்சிட்டியில் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த இது சிட்டி ஹால் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்து சிட்டிக்கு வந்து ஜாலியாக சுற்றி ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். நான் அம்மாவும் அண்ட் அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. இது வந்து கிளாக் டவரில் மேலே எடுத்தது தாங்க. கிளாக் டவர் பற்றியும் நான் உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் சொல்கிறேன், அதே மாதிரி அந்த ஃப்ரீ லூப் பற்றியும் உங்களுக்கு நான் பின்னாடி ஃபியூச்சரில் சொல்கிறேன். எதுவுமே வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக பண்ணலைங்க, ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ப்ரீஃபாக உங்களுக்கு போடுறேங்க. அண்டு ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த கிளாக் டவர் வந்து ஃப்ரீ தான், கவர்மெண்ட் அஃபீஷியலாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைம் புக் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸ்லாட்டு. பட் நாங்கள் புக் பண்ணாமல் வந்தங்காட்டி அங்கேயே வந்து பார்த்தோம், அண்ட் அந்த ஆன் ஸ்பாட்டில் கிடச்சிதுங்க. முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அத்தியா வந்து அவள் சவுண்டுக்கு எக்கோ அடிச்சதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலாக மச்சி வந்து மீட்டிங் முடிச்சுட்டு எங்கள் கூட வந்து அந்த கிளாக் டவருக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பிகாஸ் நானும் மச்சியுமே போய் பார்த்ததில்ல, அம்மா அப்பா கூட தான் போனோம் ஃபஸ்ட் டைமுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நான் உங்களுக்கு மறுபடியும் ஃப்யூச்சரில் டீட்டெயில்டாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இந்த இது பார்த்துட்டு நாங்கள் வந்து மறுபடியும் திரும்பி மச்சியோட யூனிவர்சிட்டிக்கே போயிட்டோம். அதே ஃப்ரீ லூப் தான் எடுத்துக்கிட்டோங்க. ஃப்ரீ லூப்பும் வந்து பப்ளிக்குக்கு வந்து ஃப்ரீ தான், இதை நான் முன்னாடியே சொல்லிக்கலாம். பட் ஸ்டில் நான் இன்னொரு டைம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் நாங்கள் சிட்டி வந்தோங்க. இது வந்து ஆக்சுவலாக சிட்டி ரிவர், அதில் அதுக்கு அந்த பக்கம் பெரிய பில்டிங் பார்க்குறீங்களா, அதுதான் சிட்டி. இந்த பக்கம் இருக்க சவுத் பேங்க்குங்க. இந்த சிட்டி கேட் அப்படிங்கிற இந்த போட் வந்து இங்கே ஃபெரின்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து ஃப்ரீ தாங்க. வித்தின் சிட்டி லிமிட்குள்ளே வந்து உங்களுக்கு போய் வருவாங்க. கவர்மெண்ட் கொடுக்கறது தான். அண்ட் வந்து யார் வேணாலும் போய் வரலாம். நீங்கள் வந்து யாராச்சும் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அது வந்து இந்த போட்டில் தான் போக முடியும் அப்படின்னா கூட நீங்கள் போய் வரலாம். அதே மாதிரி தான் பஸ்ஸுக்கும். நான் இன்னும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அந்த போட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் என்னை கேட்டிங்க அப்படின்னா வந்து ஈவினிங்காக போய்க்கோங்க ஃபெரி ரைடுக்கு. அப்போ தான் வந்து இந்த சன் செட் அப்போ வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்கும் சன்னு. அண்ட் வந்து இந்த ஹை ரைஸ் பில்டிங் மேலே படுறதுக்கும் இந்த ப்ரீஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து போனப்போ கோல்டுங்க, வெதர் வந்து வின்டரு, பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் சம்மர்லேயும் இருக்கும். சன்செட் அப்போ போனீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது டெம்பரேச்சர். ஸோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபெரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வரும்னங்காட்டி போய் ஒரு இடத்துல நிற்கும் கொஞ்சம் நேரம், திரும்பி வரும். அதே மாதிரி தான் நாங்கள் அதிலேயே போனோம், அங்கேயே நின்னோம். ஸோ திரும்பி அதே ஃபெரியில் வந்து இறங்கிட்டோங்க. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் சிட்டி சுற்றி பார்த்தது. இதுக்கு மேலே ஏதாச்சும் தான் ஃப்யூச்சரில் போடுறேங்க. ஹோப் யூ லைக் இட். See you all next time. Take care. Bye.